அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து ஜனாசாவை ஃப்ரீசரில் வைக்கலாமா என்று கேள்வி கேட்டிருக்கிறீர்கள் பொதுவாகவே ஜனாசாவை தாமதப்படுத்தாமல் இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு விரைவுபடுத்த முடியுமோ அந்த அளவிற்கு ஜனாசாவை விரைவுபடுத்துவது மிக உகந்த காரியமாக இருக்கிறது நாயகம் சல்லல்லா அலிசலம் சொல்லிக்காட்டுகிறார்கள் சலாசுல் லாத் அஹ்ருஹா மூன்று விஷயங்களை பிற்படுத்த வேண்டாம் என்பதாக சொன்னார்கள் சலாத்து இதா அத்த தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகையை தாமதப்படுத்தாமல் உடனே தொழுதுவிட வேண்டும் ஒரு ஜனாசத்து இதா ஹவரத் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவரை எந்த அளவிற்கு விரைவாக நாம் அடக்கம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு விரைவுபடுத்த வேண்டும் ஒரு ஹஈமு இதா வஜத் குஃப் அன் ஒரு வயது வந்த பெண்ணிற்கு பொருத்தமான ஜோடி அமைந்தது என்று சொன்னால் அதை தாமதப்படுத்த வேண்டாம் என்பதாக நாயகம் சல்லல்லா சொல்லி காட்டினார்கள் எனவே ஃப்ரீசரில் வைக்காமல் இருப்பது மிக மேலானதாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நிர்பந்த காரியத்திற்காக வேண்டி அதை தாமதப்படுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அப்பொழுது அதை நாம் பத்திரப்படுத்தவில்லை என்று சொன்னால் ஃப்ரீசரில் வைக்கவில்லை என்று சொன்னால் உடல் அழுகிவிடும் நிர்பந்த காரணத்திற்காக வேண்டி மட்டுமே ஃப்ரீசரை பயன்படுத்தி கொள்ளலாம் அதை விட்டு முற்றிலும் தவிர்ந்து கொள்வது மிக மிக மேலானதாக இருக்கிறது அல்லாஹும் வசூலும் ஆலம் அலாம் வலைம வரமத்துல வரகா